ஹே காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டோபமைன் டீடாக்ஸ் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க எதுவா இருந்தாலும் எல்லையை தாண்டினா பிரச்சனை தான் நிறைய விஷயங்கள்ல கிரேவிங்ஸ் ஜாஸ்தி இருக்கும் பட் சாப்பாட்டுல எல்லையை தாண்டி ஈடுபாடுகள் இருக்கும் நடுராத்திரியில எல்லாரும் எப்படா தூங்குவாங்க கபோர்டு ஃப்ரிட்ஜில் இருக்க சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படா எடுத்து சாப்பிடலான்னு காத்துட்டு இருக்கிறது என்ன என்ன ஐட்டங்களோ டுவெல் பி ஃபிளாட் எனிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும் அள்ளி சென்றால் முடிந்து வடிவேலு சார் பாடுற மாதிரி பாட்டை பாடிக்கிட்டே ஃப்ரிட்ஜில் இருக்க தின்பண்டம் கபோர்ட்ல இருக்க தின்பண்டம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம காலி பண்ண தோணும் ஏன் இதெல்லாம் உருவாகுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க டோப்ப தான் இந்த டோப்பமைன் நம்மளோட கற்றல் ஊக்கம் தூக்கம் கவனம் மனநிலை எல்லாத்துலயுமே முக்கிய பங்கு வகிக்கும் டோப்பமைன் அதிகமா சுரந்தாலோ இல்ல ரொம்ப கம்மியா சுரந்தாலோ மனதளவுல நிறைய பாதிப்புகள் ஏற்படும் இந்த பாதிப்புகளை தவிர்க்கக்கூடிய கூடிய வழிமுறைதான் டோபமைன் டீடாக்ஸ் எமோஷனல் இருக்கு நமக்குள்ள வெளிவராம கழிவுகளா பொதஞ்சிருக்க உணர்வுகள் எல்லாத்தையும் வெளியேற்ற முறை அதே மாதிரி டோபமைனால உருவாகிருக்க கழிவுகளை வெளியேற்ற முறை தான் டோபமைன் டீடாக்ஸ் டோபமைன் டீடாக்ஸ்ல ஆறு முக்கியமான விஷயங்களை டார்கெட் பண்ணுவாங்க ஒன்னு சாப்பாடு அளவு கடந்த ஈடுபாடு ரெண்டு எல்லைக்கு மீறின இணையதள பயன்பாடு அப்புறம் கேம் விளையாடுறது மூணு சூதாட்டம் விளையாடுறது ஷாப்பிங் பண்றது நாலு ஆபாச படங்கள் பாக்குறது அஞ்சு திடுக்கிடுற மாதிரி செயல்கள் சுவாரஸ்யம் தர மாதிரி செயல்களை செய்யறது ஆறு பொழுதுபோக்கா எடுத்துக்கிற போதைப் பொருட்கள் உதாரணத்துக்கு மது கஞ்சா இந்த மாதிரி அடிமையாகி இந்த விஷயங்கள்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு தான் டோபமைன் டீடாக்ஸ் முக்கியமா பயன்படுத்துறாங்க இது ஒரு வகையான மாதிரி தான் வருது நிறைய ஏதோ சர்ப்ரைஸ் பிளான் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுப்போம் எனக்கு அப்ப நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை உருவாக்குறது இந்த டோபமைன் தான் ஒருவேளை அந்த சர்ப்ரைஸை அடைஞ்சிட்டா நம்மளோட உணர்வு முழுமையா வேற மாதிரி இருக்கும் அதுவே கிடைக்கலனா ரொம்ப உடஞ்சு போயிடுவோம் இந்த டோப்பமைன் எந்நேரமோ ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் இருக்கணும் அது குறையவும் கூடாது அதிகரிக்கவும் கூடாது ஸோ டோப்பமைன் டீடாக்ஸோட முக்கிய கோல் டோப்பமைன் சுரப்பிய சீர்படுத்துறது தான் ஒருவேளை டோப்பமைன் கெமிக்கல் மட்டும் மூளையில அதிகமா சுரந்துச்சுன்னா அன்றாட வாழ்க்கையிலேயே பல பாதிப்புகள் ஏற்படும் நம்ம சிந்தனை நம்ம உணர்வெல்லாமே பாதிக்கப்படும் அதிகமான டோப்பமையும் சுரக்குதுன்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னவா இருக்கும்னு சொல்றேன் ஒன்னு ஏடிஹெச்டின்னு சொல்லப்படுற நோய் வரும் இந்த நோய் இருக்கிறவங்களால இயல்பான மனுஷங்க மாதிரி இருக்க முடியாது எதுலயும் சரியா கவனம் செலுத்த முடியாது எப்பவுமே துரு துருன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க கேள்வி முடிக்கிறதுக்கு முன்னாடியே முந்திரி கொட்டை மாதிரி பதில் சொல்லுவாங்க யாராவது பேசிட்டு இருந்தா இடையில பூந்து அங்க துபாயில அந்த ரோடு அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சு தெரியுதுரா மூஞ்சு அப்படின்னு அவங்க பங்குக்கு வாய்க்கு வரதெல்லாம் பேசுவாங்க ரெண்டாவது டோப்ப அதிகமாக அதிகமா சுரக்குதுன்னா எந்த விஷயத்தினால அதிகமா சுரக்குதோ அதுக்கு அடிக்ட் ஆகிடுவோம் உதாரணத்துக்கு கேம் விளையாடுறப்போ உங்களுக்கு நல்ல ஃபீல் இருக்குன்னா எப்போல்லாம் கேம் விளையாடுறீங்களோ அப்பெல்லாம் டோப்ப அதிகம் சுரந்து அந்த கேம்ல அடிக்ட் ஆகிடும் மூணாவது விஷயம் ஈட்டிங் டிசார்டர் நான் எல்லா பொருட்டாவும் சாப்பிட்டேன் கல்லாட்டம் ஆடுறீங்க எல்லா கொட்டையும் ஆடிங்க நான் முதல்ல இருந்து சாப்பிடறேன் நீ போய் பரோட்டா எடுத்துட்டோப்பா அப்படின்னு பரோட்டா சூரி மாதிரி ஒரே டேக்ல அவ்வளோ சாப்பாட வயிறு நிரம்பி சாப்பிட வச்சிரும் இந்த டோபமைன் நாலு சூதாட்டத்துல கிடைக்கிற பிளஷரை அதிகப்படுத்தி அதுலயும் அடிக்ட் ஆகிடும் அஞ்சு சாப்பாட்டுல அடிக்ட் ஆகி எல்லைகளை தாண்டி சாப்பிட்டுட்டே இருக்கப்போ கண்டிப்பா ஒபிசிட்டி வந்துரும் ஆறு இந்த டோபமைன் அதிகமாக அதிகமா சுரக்குறப்போ சில நேரங்கள்ல நமக்கு டிப்ரெஷனையும் கொடுத்துரும் இல்லாத விஷயங்களெல்லாம் எல்லாம் இருக்க மாதிரி கண்ணுக்கு காட்டி கொடுக்கும் இல்லாத விஷயங்களை இருக்குன்னு நம்ப வைக்கும் இதனால ஸ்கீசோஃப்ரீனியா அப்படின்னு சொல்லப்படுற மனநோய் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு இந்த மனநோய் எப்போ வரும்னா டோபமைன் எல்லையை தாண்டி ரொம்ப அதிக லெவல்ல தான் வரும் டோபோ கம்மியா சுரக்கிறது சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு ஒண்ணு விழிப்புணர்வு கம்மியாகிடும் ஒரு சுதாரிப்பே இல்லாம என்ன பண்றோம் சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்களே புரியாது நம்ம சோகமா இருக்கப்போ இந்த மாதிரி நடந்திருக்கும் மைண்ட் பிளாங்கா இருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியாது ஒழுங்கான தூக்கம் இருக்காது விழிப்புணர்வே இல்லாம அந்த வருத்தத்திலே மூழ்கி இருப்போம் ஊக்கமே இல்லாம செயல்பட்டு இருப்போம் ரெண்டு மன அழுத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு பதட்டங்களும் சில சமயம் அதிகரிக்கும் ஸோ டோப்பமைன் அதிகரிக்கிறதுனால குறையிறதுனாலையும் இவ்வளோ பாதிப்புகள் வருது அப்போ டோப்பமைனை சரிசமமான அளவுல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிசமமான அளவை மெயின்டைன் பண்ண தான் டோப்பமைன் டீடாக்ஸ் பண்ண போறோம் டோபமைன் டீடாக் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்கள் எது எதுலாம் ரொம்ப அடிக்டடா இருக்கீங்களோ அதோட லிஸ்டெல்லாம் எழுதணும் நிறைய மக்கள் சமூக வலைத்தளம் ஆபாச படங்கள் இந்த மாதிரி இணையதளம் சம்பந்தப்பட்ட அடிக்ஷன்ல தான் மூழ்கிருப்பாங்க ஏன்னா இதை தான் எளிமையா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் எத்தனை அடிக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் மாதிரி எழுதிக்கணும் அந்த அடிக்ஷன் எல்லாத்திலையும் எது ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு எதை முதல்ல மாத்தணும்னு மார்க் பண்ணி வச்சுட்டு அதுல டோபமைன் டீடாக்ஸ் பண்ணணும் எடுத்ததும் எல்லா அடிக்ஷனுக்கும் ஒரேடியா டீடாக்ஸ் பண்றப்போ ஈஸியா டீடாக்ஸ குவிட் பண்ணிடுவோம் கொஞ்சம் ஸ்டார்ட் சரி இப்போ டீடாக்ஸ் பண்றதுக்கான வழிமுறைகள் என்னன்னு பார்க்கலாம் ஸ்டெப் நம்பர் ஒன் நான் டீடாக்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு முடிவெடுக்கணும் முதல்ல நம்ம மைண்ட் செட்டை நான் டோபமைன் டீடாக்ஸ் பண்ணுவேன் இந்த ப்ராசஸ்ல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்பிக்கை வைக்கணும் ஆரம்பத்தில் டயட் எடுக்கிறப்பவோ ஒர்க் அவுட் பண்றப்பவோ அது பழகிறதுக்கு சில நேரங்கள் எடுக்கும் அதே மாதிரிதான் டோப்பமைன் டீடாக்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் கொஞ்ச நாள் எடுக்கும் பாதியிலேயே ஐயோ வானாம்ப்பா அப்புறம் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு டோப்பமைன் டீடாக்ஸ் எடுத்துக்கிறதுக்கு ஆர்வமே இல்லாம இருக்கக்கூடாது ஒன்ஸ் அதுல இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஸ்ட்ராங்கா இருக்கணும் மைண்ட் செட்டை டோப்பமைன் டீடாக்சுக்கு ஏத்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு பப்ஜி கேம் விளையாடுறதுல ரொம்ப அடிக்ட் ஆகி இருக்கீங்கன்னு வச்சுப்போம் அது அடிக்ஷன் தானும் கண்டுபிடிச்சு தெளிவாகிட்டீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் விளையாடுறோம் இது அப்படியே கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கணும் எதுவுமே பண்ணாம வெறும் பப்ஜி மட்டும் விளையாடியே நம்ம காலம் ஓடிருமா எந்த ஊக்கமும் இல்ல எனர்ஜி எல்லாம் அதுலயே வேஸ்ட் ஆகுது இப்படியே வாழ்க்கை முழுக்க போகுமா அப்படின்னு கேள்விகள் கேட்டுக்கோங்க கேட்டதுமே பப்ஜிய குவிட் பண்ணணும்னு தோண ஆரம்பிக்கும் இப்ப ஏன் பப்ஜியை குவிட் பண்ணணும்னு யோசிங்க அப்படியே கண்களை மூடி இந்த பப்ஜி அடிக்ஷன் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க பப்ஜியில நேரங்களை செலவழிக்காம இருந்தா வேற எதுலலாம் நேரத்தை செலவழிப்பீங்க என்ன நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க இதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு பேப்பர் பெண் எடுத்து எழுதி வச்சுக்கணும் பப்ஜியை குவிட் பண்ணிட்டு எப்படி வாழணும்னு விரும்புறீங்களோ எப்படியெல்லாம் உங்க இலக்கை அடையணும்னு நினைக்கிறீங்களோ உங்க கனவுகள் என்னவோ அதெல்லாம் எழுதி வச்சுட்டு திரும்ப எடுத்து படிக்கிறப்போ முழுமையா டோபாயின் டீடாக்ஸ்குள்ள இறங்க முடியும்

அந்த ஆப் உங்கள் கண்ணில் படாத வர அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுல ஜாஸ்தி கண்ட்ரோல் இருக்கும் பெட்டர் அதோட அக்கௌண்ட்டையுமே சேர்த்து டிலீட் பண்றது சாப்பாடில் இருக்க அடிக்ஷனுக்கு என்ன பண்ணணும்னா உதாரணத்துக்கு பீட்சா எடுத்துக்கலாம் ஃபோன்ல பீட்சா டெலிவரி பண்ணுற ஆப்ஸ் பீட்சா பிக்சர்ஸ் இது எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடணும் அதை விட முக்கியமாக இன்ஸ்டா யூடியூப்னு நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஃபுட் பிளாகர்ஸை அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும் இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் பட் உங்களுக்கு அடிக்ஷன் இருக்கு அப்படின்னு தெரிய வந்ததுக்கப்புறம் அப்புறம் இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் வெளியில கடைக்கு போறதுனா கூட பீஸா கடை இல்லாத ரூட்டா தேர்ந்தெடுக்கணும் பீஸாவோட ஞாபகத்தை தூண்டாத மாதிரியான செயல்களை பின்பற்றணும் இன்னும் சிறந்த வழி என்னன்னா இப்படி ஒரு அடிக்ஷன்ல இருந்து நான் வெளில வரப்போறேன் அப்படின்னு ஒரு சீரீஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டே நான் இதெல்லாம் பண்ணேன் செகண்ட் டே எனக்குள்ள இப்படி மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு மற்றவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்காக கூட இந்த டோப்பமை டீடாக்ஸ்ல ஈடுபட முடியும் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் த்ரீ இப்போ மைண்ட் செட் எல்லாம் வச்சாச்சு சம்மந்தப்பட்ட எல்லாத்துல இருந்தும் விலகியாச்சு ஸோ தேர்ட் ஸ்டெப் டீ டாக்ஸை ஆரம்பிக்கணும் கேலண்டர் எடுத்து அதில் எப்போ நீங்க டோப்பமைன் டீடாக்ஸ் ஆரம்பிக்க போறீங்களோ அந்த நாளை நோட் பண்ணி வச்சு மாற்றங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் ஸ்டெப் நம்பர் சவால் தொண்ணூறு நாளைக்கு இந்த டோப்பமைன் டீடாக்ஸ் பண்ணணும் ஏன் தொண்ணூறு நாள் ஏன்னா ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா நம்ம மூளை ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிருக்குன்னா இருக்குன்னா அதுல இருந்து மீண்டு வந்து பழைய நிலைமைக்கு மாறுறதுக்கு தொண்ணூறு நாட்கள் ஆகுமா இப்ப இந்த தொண்ணூறு நாளும் நீங்க எந்த விஷயத்துல அடிக்ட் ஆகி இருக்கீங்களோ அதுல செம கட்டுப்பாடோட இருக்கணும் பப்ஜி கேமை தொடவே கூடாது ஒருவேளை வேலை அதை திரும்ப விளையாடுறதுக்கு யாராவது தூண்டுனாலும் இல்ல ஏதாவது ஒரு விஷயம் பப்ஜியை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாலும் அதுல இருந்து டைவர்ட் ஆகுறதுக்கு சில வழிகளை கையாளணும் மூளையும் மனசையும் கட்டுப்பாடோட வச்சுக்கிறது தான் இந்த தொண்ணூறு நாளுக்கான டாஸ்க் பப்ஜிய விளையாடாம இருக்க முடியலையே அப்படின்னு படப்படனு ஏற்படும் பீஜா சாப்பிடாம இருக்க முடியலேன்னு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் திரும்ப பப்ஜி விளையாடலான்னு போறப்போ திரும்ப பீஸாவை தின்னலான்னு போறப்போ இல்ல வானா இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும்னு கட்டுப்பாடோட இருக்கீங்கன்னா டோபமைன் டீடாக்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் நம்ம எதுல அடிக்ட் ஆகி இருக்கோமோ அதுல இருந்து விலகி தப்பிச்சு மட்டும் ஓடிட்டு இருக்காம சில புது யுக்திகளை கையாளணும் அதை மறக்கணும் மறக்கணும்னு நினைச்சு கட்டுப்பாடோடு இருக்கிறத விட வேற ஏதாவது புது நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுல ஈடுபடலாம் புது சவால்களை ஏத்துக்கலாம் ஏதாவது புது மொழி கத்துக்கிறது மியூசிக் கத்துக்கிறது சோஷியல் சர்வீஸ்ல ஈடுபடுறது வாலண்டியர் குரூப்ல ஜாயின் பண்றது இந்த மாதிரி சில யுக்திகளை கையாளுறப்போ என்னைக்குமே பிஸியாகவே இருப்போம் சோ அந்த அடிக்ஷனுக்குள்ள திரும்பி போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான் இந்த பழக்கத்தை மாற்றணும்னா வேற நல்ல பழக்கங்களை உருவாக்கிக்கணும் ஏதாவது ஒரு ஹாபி கூட உருவாக்கிக்கிட்டு அத கூட ரெகுலரா செய்யலாம் இப்படியெல்லாம் பண்றப்போ அந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ளேயே மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிரும் மாற்றங்கள் எல்லாத்தையும் படிப்படியா நோட் பண்ணிக்கிட்டே வரணும் டோப்பமாயின் டீடாக்ஸ் வேலை செய்யுதுன்னா பல அறிகுறிகள் கண்கூடாவே தெரியும் உதாரணத்துக்கு பப்ஜிய பாக்குறப்போ ஏதோ வேற பொருளை பாக்குற மாதிரி பார்ப்போம் பீட்சா விளம்பரம் வந்தா கேஷுவலா பாத்துட்டு விட்டுருவோம் பீட்சா பார்த்து கண்டிப்பா நாக்கு ஊறும் ஆனா முன்னாடி இருந்த மாதிரி கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற கிரேவிங்ஸ் வராது ஸோ இந்த தொண்ணூறு நாட்கள்ல எதுல அடிக்ட் ஆகி அதை மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதுல கட்டுப்பாடா இருந்து பழைய நார்மல் நிலைக்கு வந்துட முடியும் ஸ்டெப் நம்பர் ஒன்னு கண்டினியூ பண்ணணும் இல்ல ஸ்டாப் பண்ணணும் தொண்ணூறு நாட்களுக்கு அப்புறம் முன்னாடி இருந்ததை விட கிரேவிங்ஸ் கம்மியா இருக்கும் பப்ஜி விளையாட தோணாது பீட்சா சாப்பிட தோணாது அதுக்குன்னு அது மொத்தமா வெறுத்துற மாட்டோம் மேபி திரும்ப சாப்பிட கூட வாய்ப்புகள் இருக்கு ஒரு வேலை டோப்பமின் சரியா கடைபிடிக்காம இருந்தா அதுல திரும்பவும் அடிக்ஷன் ஏற்படலாம் ஏன்னா முதல் ஸ்டெப்ல நம்ம வச்ச மைண்ட் செட் ஒழுங்கா இருக்கணும் நான் இந்த அடிக்ஷன்ல இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைச்ச வச்சிருக்கேன் மைண்ட் செட் ஐயோ எப்போ தான் இந்த தொண்ணூறு நாள் முடியுமோ அப்போ தான் திரும்ப பீட்சா சாப்பிட முடியும் அப்போதான் மறுபடியும் பப்ஜி விளையாட முடியும் அப்படின்னு அது மாறிடுச்சுன்னா கடமைக்குன்னு தொண்ணூறு நாள் கட்டுப்பாடோட இருப்போம் அதுல வெளியே வரணும்னு நினைச்ச நம்ம எப்படா திரும்ப அந்த அடிக்ஷனை கையில எடுக்க போறேன் எப்படா அந்த நாள் வரும்னு காத்திருக்க ஆரம்பிச்சிருவோம் டோபோமைன் டீடாக்ஸோட எல்லா வழிமுறைகளையும் சரியா கடைபிடிச்சிருந்தா இந்த தொண்ணூறு நாட்களுக்கு அப்புறம் ஒரு திருப்தி இருக்கும் அப்போ நீங்க நார்மல் லைஃபுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் நான் சரியா தான் ஃபாலோ பண்ணேன்னு மத்தவங்கள வேணா ஏமாத்தலாம் ஆனா நம்ம மனசாட்சிக்கு தெளிவா தெரியும் அதை சரியா கடைபிடிச்சோமான்னு ஒரு திருப்தி கிடைச்சதும் நார்மல் ஆகிட்டீங்கன்னு புரிஞ்சுக்கலாம் இதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு ஒன்னு எனக்கு திரும்ப பப்ஜி வேண்டாம் மறுபடியும் பீஜா சாப்பிட வேண்டாம் இப்படி எந்த அடிக்ஷனும் வேண்டான்னு நினைக்கிறீங்களோ

ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெப்ஸ் சரியா ஃபாலோ பண்ணாலே டோபமைன் டீடாக்ஸ சிறப்பா பண்ணி முடிக்க முடியும் இதெல்லாம் நான் தனியா பண்ணாலாம் சரி வராது எனக்கு ஒரு ஸ்கெடியூல்டு பேட்டர்ன் வேணும் அப்படின்னு நினைச்சா ஆன்லைன்ல இதுக்கு நிறைய சப்போர்ட் குரூப்ஸ் இருக்கு டீடாக்ஸ்னு கம்யூனிட்டி ஒன்னு இருக்கு அதுல ஜாயின் பண்ணி டோபமைன் டீடாக்ஸ் பண்ணலாம் உண்மையாவே இந்த டோபமைன் டீடாக்ஸ் ஒர்க் ஆகுமா இதுக்கு அறிவியல் ரீதியான ஆதாரங்கள் உறுதியா இல்லை ஆனா உலகம் முழுக்க நிறைய மக்கள் அந்த டோபமைன் டீடாக்ஸ பண்ணிருக்காங்க இது சிறப்பா வேலை செஞ்சிருக்கு நாங்க அடிக்ஷன்ல இருந்து மீண்டு வந்துட்டோம் அப்படின்னும் சொல்றாங்க இந்த டோபமைன் டீடாக்ஸ் வேலை செய்யும் அப்படின்னு பயாலஜிக்கலா சில காரணங்கள் சொல்றாங்க அதுல நம்ம ஒன் நம்ம மூளையில இருக்க ரிவார்ட் சிஸ்டம் வேலை செய்யறத கம்மி பண்ணிக்கும் நம்ம ஒரு விஷயம் செய்யறோம்னா அதுல பிளஷர் கொடுக்கறதுக்காக தான் நம்ம மூளை டோபமைனை ரிலீஸ் பண்ணும் அந்த பிளஷரை உணர மகிழ்ச்சியை என்ஜாய் பண்ண அந்த விஷயத்த திரும்ப திரும்ப பண்ண வேண்டியதா இருக்கும் ஆனா இந்த டோப்பமைன் டீடாக்ஸ்ல நம்ம எதுல ஆகி இருக்கோமோ அதெல்லாம் கட்டுப்பாடோட இருப்போம் சோ கண்டிப்பா நம்ம ரிவார்ட் சிஸ்டம் அந்த விஷயத்துக்கு வேலை செய்யாம போயிடும் நெக்ஸ்ட் நம்பர் டூ உணர்வுகளை கட்டுப்படுத்துற அமைக்டலா அப்படிங்கிற மூளை உறுப்பு இந்த டோப்பமைன் டீடாக்ஸால பாதிக்கப்படும் பப்ஜி விளையாடாமே இருக்கோமே அப்படின்னு பைத்தியம் பிடிக்க வைக்கிறதும் இந்த உறுப்பு தான் டோபமைன் டீடாக்ஸ்ல தான் டாலரேட் பண்ணி கட்டுப்பாடா இருப்போம் ஆகிடும் நெக்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகி இருக்கப்போ கார்டெக்ஸ்னு கார்டெக்ஸ் மூளையோட ஒரு பகுதி ஒழுங்கா வேலை செய்யாது விதி அப்படின்னு நெத்தில அடிச்சுக்கிறோம்ல அங்கதான் ஃப்ராண்டல் கார்டெக்ஸ் இருக்கு இந்த ப்ரீஃபாண்டல் கார்டெக்ஸ் தான் சிந்திக்கிறது ஏதாவது ஒரு விஷயத்த பிளான் பண்றது இதெல்லாம் பண்ணும் ஆனா அடிக்ஷன்ல இருக்கப்போ இந்த பகுதி ஒழுங்கா வேலை செய்யாது ஸோ டோபமைன் டீடாக்ஸ்ல இருக்கப்போ எதுலாம் மூழ்கி இருக்கோமோ அத செய்ய மாட்டோம் சோ ப்ரீஃபிரான்டல் கார்டெக்ஸும் பழையபடி வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் இப்படி எல்லாம் தான் டோபமைன் டீடாக்ஸ் வேலை செய்யறதா சொல்லப்படுது டோபமைன் டீடாக்ஸ்னா ஆரம்பிக்கிறப்போ முதல் ரெண்டு வாரம் ரொம்ப தான் இருக்கும் மன அழுத்தம் பதட்டம் ஊக்கமின்மை தலைவலி அழுகை இப்படி நிறைய விஷயங்கள் கூட ஏற்படலாம் ஆனா இதெல்லாம் மாற்றத்தை கொடுக்கும்னு நீங்க நம்பணும் மெட்ரோ கட்டுமானங்கள் நடக்கிற இடங்கள்ல இன்கன்வீனியன்ஸ் பெட்டர் டுமாரோ அப்படின்னு போர்டு வச்சிருப்பாங்க இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறோம் நம்மளால கம்ஃபர்டபிளா இருக்க முடியல அப்படின்னா அதுக்கான பலன் கண்டிப்பா நாளைக்கு கிடைக்கும் இந்த டோபமைன் டீடாக்ஸ் எஃபெக்டோட பிளஷரையும் சந்தோஷத்தையும் தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் அதே டோபமைன் மூலமாவே திரும்ப என்ஜாய் பண்ணுவீங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பியாந்து ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐ கார்னா நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன் தேங்க் யூ